தமிழ் கற்க விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மிஷின் லேர்னிங்கோட இன்ட்ரடக்ஷன் நாம் பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் மிஷின் லேர்னிங் சீரியஸை எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். கான்செப்டை தனியாகவும் எக்ஸாம்பிள்ஸை தனியாகவும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் நாங்கள் மறுபடியும் வந்து வேற ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணுறோம். வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? மிஷின் லேர்னிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு அல்காரதத்தை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறோம் பேஸ்ட் ஆன் த டேட்டா. அதை பேஸ் பண்ணி இமீடியட்டாக அது எப்பயுமே டிசிஷன் எடுக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம ப்ராசஸை சொல்லி கொடுத்து அவர் எப்படி டிசிஷன் எடுக்கிறாரோ அந்த மாதிரி மிஷினுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணி நீ ஒரு டிசிஷன் நீயாகவே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கறது தான் மிஷின் லேர்னிங்கில் பண்ணுற வேலை. இது ரூல் பேஸ்டாகவே இருக்காது. வை மிஷின் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? மிஷின் லேர்னிங் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு என்ன இதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, டேட்டாவோட சைஸிங் அதிகமாக அதிகமாக நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப் டு 2020 41,000 எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இதெல்லாமே ஒரு மிஷினால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு டேட்டா இன்ஜினியரிங் பண்ண முடியாது. டேட்டாவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட மிஷினோட சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதால் அதோட காம்படிஷன் பவரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட காஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால தான் நம்ம மிஷின் லேர்னிங் போகிறோம். மிஷின் லேர்னிங்கிறது ரொம்ப பழைய கான்செப்ட், பட் டேட்டா அப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ தான் டேட்டாவோட க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால மிஷின் லேர்னிங் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு டேட்டா அதிகமாக நீங்கள் ஒரு மிஷினை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் மிஷின் லேர்னிங்கில் கொண்டு போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை பேஸ் பண்ணி மிஷினே வந்து ஓனாக ஒரு டெசிஷன் எடுக்கும். அந்த டெசிஷன் வந்து ஹியூஜ் டேட்டாவாக நம்ம இருக்கும்பொழுது இமீடியட் டெசிஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மிஷின் லேர்னிங் மூவ் ஆகிறோம். ட்ரெடிஷ்னல் வர்சஸ் மிஷின் லேர்னிங். ட்ரெடிஷ்னலில் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு ரூல் என்ஜின் டிசைன் பண்ணுவீங்க, அந்த ரூல் என்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர் கொடுக்கும். பட் மிஷின் லேர்னிங்கில் டேட்டா நீங்கள் கொடுத்துடுவீங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை மிஷினுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிடுவீங்க, அதை பேஸ் பண்ணி ஓனாகவே அது ரூலை டிசைன் பண்ணிக்கும். ஸோ புது டேட்டா எதை கொடுத்தாலும் சரி அது டிசைன் பண்ணிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ மிஷின் லேர்னிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால் மிஷின் லேர்னிங் படிக்கிறவங்க ரெண்டுத்தையுமே கற்றே ஆகணும். இல்லைனா உங்களால் ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்க முடியாது. இந்த நான் எடுத்துக்கிற அல்காரிதம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் டெசிஷன் வேணும்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபேஸஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரைனிங் டேட்டா, நீங்கள் மிஷின் லேர்னிங்குள்ளே வரும்போது ஒரு டேட்டாவை நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ட்ரைனிங் டேட்டா பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் மிஷினுக்குள்ளே ஃபீட் பண்ணும்போது அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ணும். இந்த மாடலுக்கு தான் நீங்கள் புது டேட்டாவை நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் புது டேட்டாவை கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரெடிக்ஷன் இது நடந்திருக்கான்றதை நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்ப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இந்த மாடலை டெப்ளாய் பண்ணிவிடுவீங்க. சப்போஸ் இந்த மாடலில் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக இல்லை, அக்யூரசி கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் ரீட்ரைனிங் போயிடுவீங்க. மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் போகும். ஸோ இது ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட கரெக்டான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சுன்னா அது முடிஞ்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் இருக்குது. ஒன் டைம் டெப்ளாய்மெண்ட்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மாடலை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இல்லை சீசன் டைமை பேஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் உங்களோட மாடலில் வந்து ரீட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது எம்எல் ஜார்கன்ஸ். எம்எல் ஜார்கன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, மிஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸ்க்குள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சம் டெர்மினாலஜி தான். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கிற கீவேர்ட்ஸ் நமக்கு புரியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் டெவலப்பர் ஆகணும்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகணும். ஸோ பேசிக்ஸ் மட்டும் நாங்கள் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் ஆர் டார்கெட் வேரியபிள். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை டார்கெட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி மழை வருமா வராதா, இன்றைக்கி இருக்கிற விலைவாசி வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரெடிக்ட் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் காலம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கெட் வேரியபிள் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா காரண காரணிகளையும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னுவாங்க. ஸோ மழை வருமா வராதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா கிளைமேட் பார்க்கணும், இன்றைக்கி டெம்பரேச்சர் எவ்வளோன்னு செக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் மழைங்கிற அந்த காலம் தான் எஸ்ஆர் நோ டைப் வரும் வராது, அதுதான் வந்து டார்கெட். டிபெண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் லேபிள் வேரியபிள் ஆர் டார்கெட் வேரியபிள் தான்.
எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து கிளைமேட் சீசன். ஸோ மழை டைமாக இருந்தால் ஐஸ்கிரீம் சேல்ஸ் கண்டிப்பாக டவுனாக தான் இருக்கும். வெயில் காலம் வந்து ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து மோஸ்ட்லி அப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரிக்கல் வேரியபிள் ஒரு கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கும், நியூமரிக்காக இல்லாமல் ஒரு ரிப்பீட்டட் வேல்யூவாக வரது எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்டகரிக்கல் வேரியபிள் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் அதில் வர பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருக்கிற டிஷர்ட் சைஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்குள்ளே வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டம்மி வேரியபிள். டம்மி வேரியபிள் வந்து இண்டிகேட்டட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கும்போது எஸ்ஆர் நோன்ற மாதிரி ரெண்டு இதில் ஏதாவது ஒரு அவுட்புட் மட்டும் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எஸ்ஆர் நோன்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறது எல்லாமே வந்து டம்மி வேரியபிள் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வேலிடேஷன். இந்த எல்லா ப்ராசஸுமே மிஷின் லேர்னிங் பண்ணுறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வேலிடேஷன் அப்படின்வாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் இருக்கிற எல்லாமே வேலிடேஷன்ஸ் தான். ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலாவில் நான் கொடுத்துருக்கேன். இது லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான். இதில் ஒய்ங்கிற வேரியபிள் பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்குது. X1, X2, XN இது எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்குது. அண்ட் B0 அப்படிங்கிறது அதில் இருக்க கான்ஸ்டன்ட். நம்ம இப்போ கான்ஸ்டன்ட் பார்க்கணும்னா ஜார்கன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜார்கன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். Yங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், X1, X2, XNன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். மெஷின் லேர்னிங்கில் மூணு டைப் இருக்குது, சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கல் ரெக்கார்டை பேஸ் பண்ணி கரண்ட்டாக இருக்கிற டைமுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்வாங்க. அதில் ரெண்டு டைப் இருக்குது, ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ரெக்ரெஷன் டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து ரியல் டைமாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குதுன்னா அது எல்லாமே ரெக்ரெஷன் மாடலுக்குள்ளே வரும். கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேட்டகரிக்கல் அவுட்புட்டாக தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா இன்றைக்கி ஒரு கிலோ அரிசியோட விலை இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அது ரெக்ரெஷன் மாடலில் இன்றைக்கி 10 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கிற அந்த அரிசி நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபாயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூவாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து ரெகுலேஷன் மாடலுக்குள்ளே வரும். கிளாசிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி மழை வருமா வராதா இல்லை இவனுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ஹிஸ்டரிக்கல் டேட்டா வச்சு தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2-3 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்பாங்க. அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இப்போ இருக்க ரெக்கார்டை வச்சு ஓனாக டெசிஷன் எடுப்பீங்க. அதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்குள்ளே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனாமலி டிடெக்ஷன் அப்படின்வாங்க. ரெகுலராக நடந்திருக்க ஒரு ஆப்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கும்போது உங்களுக்கு அது அனாமலின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிளஸ்டரிங் கான்செப்டில் வர்றது. அசோசியேஷன் ரூலில் நீங்கள் எடுத்துருக்கிற ஒரு பொருளை பேஸ் பண்ணி இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணோம் அது எல்லாமே வந்து அசோசியேஷனில் வரும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ப்ரெஷ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் அது எல்லாமே அசோசியேஷனுக்குள்ளே வரும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் அண்ட் அன்சூப்பர்வைஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணத்தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னுவாங்க. ஸோ அட்டானமஸ் கார் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்டரிக்கல் மூலமாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் இப்போ கரண்ட்டாக வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வேலிடேஷன் எல்லாமே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மூலமாக தான் அது பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுனாலும் சொல்லுங்கள். வி வில் பி ட்ரை அவர் பெஸ்ட். தேங்க்யூ.